பா, எப்படி இருக்கிறா? நல்லா இருக்கிறியா? வீடியோ போட ரொம்ப நாள் ஆகுது. நான் நல்லா இருக்கேன் ப்ரோ. இந்த கொரோனா தான் வந்து நம்மளை வீட்டு உள்ளே போட்டு லாக்டவுன் பண்ணிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் காலேஜ் வேறு ரொம்ப நாளாக லீவு. நம்ம நினச்சிருந்தோம்னா டெய்லி ஒரு வீடியோ போட்டுக்கலாம், ஆனால் போடவே முடியல. சரி கூட இது மட்டும் வந்து நம்ம டெய்லி வீடியோ போட்டு ட்ரை பண்ணுவோம். சரி ப்ரோ, நம்மளை பற்றியே பேசியிருந்தானா தான் நம்ம தலைவரோட ஃபேன்ஸு, நம்ம தலைவரோட ரத்தங்கள் அவங்களாம் எப்படி இருக்கிறான்னு கேட்டுருவோம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? பாதுகாப்பாக இருங்க. டிசம்பரில் வந்து கொரோனாக்கு மருந்து கண்டுபிடிச்சோன்னு சொல்கிறாங்க. அது வரைக்குமா நம்ம வீட்டில் வந்து பாதுகாப்பாக இருப்போம். நாங்கள் வீடியோ போட்டு ட்ரை பண்ணுறோம். என்ன கேட்டாச்சு, விசாரிச்சாச்சு. சூப்பர் ப்ரோ. என்ன ப்ரோ, நீங்கள் எதை பற்றி பேசலாம்? நான் பேசுறதுக்கு விஷயம் இல்லை, நிறைய இருக்குது. ஒரு மாதிரி நீ சோஷியல் மீடியாவில் போயிட்டு சும்மா சர்ச் பண்ணிருந்தாலே போதும், க்ரோஸ் பண்ணிருந்தா அது பண்ணி கண்டென்ட் கிடச்சதே இருக்கு. இப்போ கூட பார்த்தா நியூஸ் 18 இருக்குல்ல, அதை வந்து நடுநிலை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பாக மட்டும் பேசிட்டு இருக்கு அப்படின்னு மாறிதாஸ் வந்து குற்றச்சாட்டு வச்சாரு. அதனாலே பார்த்தோன்னா நியூஸ் 18 தலைமையாசிரியர் இருக்காருல்ல குணசேகரன், அவர் வந்து இப்போ வேலை விட்டு தூக்கிட்டதா அப்படின்னு ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு. அதை விட தீயோ ஒன்று பரவிட்டு இருக்கு. என்னன்னா, கருப்பர் கூட்டம் அப்படின்னு ஒரு அமைப்பு வந்து தமிழ் கடவுள் முருகரையும் இந்து கடவுளையும் ரொம்ப இழிவுபடுத்தி பேசுறாங்க அப்படின்னு ஒரு நியூஸும் போயிட்டு இருக்கு. ஆமா ப்ரோ, இதை எல்லாத்தையும் பத்தி பேசலாம். நம்ம தமிழ் கடவுள் முருகர் இருக்காருல, அவர் வந்து இந்த கருப்பர் கூட்டம் இழிவுபடுத்துறாங்கல, இதுல வந்து நம்ம தலைவரோட நிலைப்பாடு எப்படி இருக்குறது அதை பத்தி நம்ம பேசுவோம். சூப்பர் ப்ரோ, அதை பத்தி கூட பேசுவோம். சரி ப்ரோ, கருப்பர் கூட்டம் இந்து கடவுளை இழிவுபடுத்தினால இந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு ஒற்றுமை வந்திருக்கு. இந்த டைம்ல வந்து இந்து மக்களுக்கு ஒரு தலைவர் தேவைப்படுறாரு. அது மட்டும் ரஜினி கரெக்டா பயன்படுத்தினாருன்னா அவர் அரசுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கோலாகால சீனிவாசம் பண்ற பத்திரிகைலாம் சொல்றாங்க ப்ரோ. எனக்கும் அதான் கரெக்டும் படுது. ஏன்னா தலைவர் இப்ப அரசியலுக்காக வராரு. இந்த டைம் அவர் கரெக்டா பயன்படுத்திக்கணும்னு என்ன சொல்றேன் ப்ரோ? நான் தலைவர் ரசினா இருந்து பெருமைப்படுறதுக்கு காரணம் என்னன்னா, இதே இப்ப சொன்னல இந்த இடத்துல வேற ஒரு அரசியல் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, கோலாகால சீனிவாசன் அவர் சொல்ற மாதிரி இந்து மக்களிட இந்த ஒற்றுமை இருக்குல்ல, அந்த அலையை வந்து அதிர்வு அலையை மாத்தி ஓட்டை வந்து மாத்திடுவாங்க. ஆனா நம்ம தலைவர் வந்து அப்படி செய்ய மாட்டாரு. நம்ம தலைவருக்கு வந்து இந்தமாதிரி அதிர்வலாம் தேவை. நம்ம தலைவர் மட்டும் இந்து மக்களை இழிவுபடுத்தவங்கள வன்மையாக கண்டிக்கணும் அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டா போதும், அது சுனாமலே வரும். அது எல்லாருக்குமே தெரியும், மறுக்க முடியாத ஒரு விஷயம். அதேமாதிரி நம்ம தலைவர் வந்து ஒரு மதத்தை மட்டும் சார்ந்து கண்டிப்பாக இருக்க மாட்டாரு அப்படின்றத உறுதியாக சொல்லலாம். ஏன்னா நம்ம தலைவர் அரசியல்வாதி இல்லை, ஆன்மீகவாதி. சொல்றதெல்லாம் கரெக்ட் ப்ரோ. இப்போ இருக்கிற அரசியல்வாதிகளாம் வந்து உணர்ச்சியை தூண்டுற மாதிரி ஒரு அறிக்கை கொடுத்து மக்கள் எப்பவுமே பதட்டமே வச்சிருக்காங்க. நம்ம தலைவர் நினைச்சா அதோட சூப்பராக கொடுக்க முடியும் அறிக்கை. ஆனால் அவர் அப்படி பண்ண மாட்டாரு. அவருக்கு வந்து நிறைய ரசிகர்கள் இருக்கிறோம். அவர் வந்து ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அதை செஞ்சு முடிக்கிறது நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருந்தும் அவரோட சுயநலத்துக்காக வந்து யாருமே மிஸ்யூஸ் பண்ணதே இல்லை. அப்படியேப்பட்டவர் வந்து ஒரு மதத்துக்கு தலைவராவாரு இந்த அரசியலுக்காக அப்படின்னு நினைக்கிறது தப்பு தான் ப்ரோ. சரி ப்ரோ, இந்த விஷயத்துக்கு வந்து நம்ம தலைவர் கண்டனம் தெரிவிச்சா எப்படி தெரிவிப்பாரு நீ நினைக்கிற ப்ரோ? நம்ம தலைவர் இந்த விஷயத்துக்கு கண்டனம் தெரிவிச்சிருந்தா கருப்பர் கூட்டத்துக்கு மட்டும் கண்டனம் தெரிவிச்சிருக்க மாட்டாரு. பெரியார் சிலை அசிங்கப்படுத்துனாங்களா, அதுக்கும் சேர்த்து தான் கண்டனம் தெரிவிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம இதை சட்டப்படி அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதான் நம்ம தலைவர் சொல்லியிருப்பாருன்றது என்னோட கருத்துப்பா. ஆமா ப்ரோ, கரெக்ட் தான் ப்ரோ. தலைவரோட நிலைப்பாடு பத்தி தெளிவா சொல்லிட்டேன், அவர் வந்து எப்பயுமே பொதுவாக தான் இருப்பார் சொல்லிட்டு. சரி, இந்த தமிழ் கடவுள் இழிவுபடுத்துறதுக்கும் பெரியார் சிலை அசிங்கப்படுத்துறதுக்கும் நம்மளோட நிலைப்பாடு என்ன, நம்ம யார் பக்கம் இருக்கோம் அதுக்கு சொல்லுறோம்? இதுல என்னோட நிலைப்பாடு கருத்து என்னன்னா, அவங்க மதம் வந்து அவங்களுக்கு பெருசு. அதே சமயத்துல கடவுள் மறுப்புன்றதுக்காக இந்து கடவுள் மட்டும் இழிவுபடுத்தி பேசுறது ரொம்பவே தப்பு. அதாவது பகுத்தறிவுன்றது வந்து மற்றவங்க மனசை புண்படுத்துறதுக்கு இல்லை. ஒரு விஷயம் இருக்குன்னா அதில் சரி எது தப்பு எது, அதை வந்து பகுத்தறிஞ்சு செயல்படுறதுதான் பகுத்தறிவு. ஆனால் இப்போ இருக்கிறவங்க அப்படி பண்ணுறது இல்லை. அதே சமயத்தில் இப்போ இந்த விஷயத்தினால இந்து மக்கள் ஒரு எழுச்சி வந்திருக்காங்களா, அது வந்து ரொம்பவே வரவேற்கத்தக்குது. ஏன்னா இனி வர காலங்களில் வந்து இந்து கடவுளை வந்து கொச்சப்படுத்துவோ இழிவுபடுத்தி பேசுவோ எல்லாருமே தயங்குவாங்க, பயப்படுவாங்க. இது வந்து ஒரு ஆரம்பம் தான் வச்சுக்கலாம். அதே சமயத்தில் பெரியார் சிலை வந்து அசிங்கப்படுத்துனாங்களா, அதுவும் தப்பு தான். மனுஷன் செஞ்ச தப்புக்காக செலவு என்ன பண்ண முடியும்? இப்போ யாராவது ஒருத்தவங்க வந்து பெரியார் சிலை அசிங்கப்படுத்தது வந்து கரெக்டு அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ கருப்பர் கூட தமிழ் கடவுள் அசிங்கப்படுத்தினாங்களா, அதுவும் கரெக்டு அப்படின்ற மாதிரி தான் முடியும். அதனால கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க வந்து பகுத்தறிவு திறன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அவங்க வந்து இந்த விஷயத்த எது கரெக்டுன்னு நினச்சி சட்டப்படி அணுகுனாங்கன்னா அது நல்லா இருக்கும் ப்ரோ. சூப்பராக சொல்ல ப்ரோ. இப்போ இப்போதைக்கு வந்து நீ சொல்றதை வச்சு பார்த்தோம்னா வச்சுக்கா, தமிழ்நாட்டில் வந்து அரசியல் மாற்றம் நடந்த மட்டும் போதாது போல, ஆன்மீக அரசியல் மாற்றம் நடக்கும்னு சொல்கிற அப்படி தான்? டெஃபினட்டாக அது நடக்கணும். தமிழ்நாட்டில் இப்போ ஆட்சி மாற்றம் அரசியல் மாற்றம் இல்லைன்னா எப்பவுமே இல்லை. 50,000 மேலே வந்து கட்சி பதவிங்க இருக்குது. ஸோ அவங்க வந்து ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னு, நம்ம ஆளுங்கட்சி ஆளுங்க டெண்டர்லேருந்து ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறதுலேருந்து எல்லா விதத்துலேயும் வந்து ஊழல் நடக்கும், தப்பு நடக்கும். ஜனங்கக்கிட்ட வந்து கரெக்டாக அந்த பணம் போகாமல் அவங்க வந்து தடுக்கிறாங்க. சில பேர் வந்து அந்த கட்சி பதவிகளை தொழிலாகவே வச்சுருக்காங்க. நாம் வந்து ஆட்சிக்கு வந்தால் தேர்தல் நேரத்தில் வந்து எவ்வளோ பதவிகள் தேவையோ அவ்வளோ பதவி வச்சுக்கிட்டு, தேர்தல் முடிஞ்ச உடனே அத்தியாவசியமான கட்சி நடத்துறதுக்கு என்ன பதவியோ அதை மட்டும் நம்ம வச்சுக்கிறது. அதை நான் வந்து என்னுடைய கட்சியில் வந்து 60-65% 50 கீழே இருக்கிறவங்க, அவங்க வாழ்கிற இடத்துல நல்ல கம்பீரமான கண்ணியமான பேர் பெற்றவங்க, வேறு 35-40% வந்துட்டு வேறு கட்சிகளிலும் நல்லவங்க இருக்காங்க, அந்த மாதிரி ஆட்களுங்க உள்ளே சேர்த்து 35-40% வந்துட்டு வக்கீல்ஸுங்க, ஜட்ஜஸுங்க, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ரிட்டையர்டு அவங்க எல்லாம் சிங்கிள் இருக்காங்க. அது சட்டமன்றத்துக்குள்ளே போயிட்டு அந்த ஆட்சி அதிகாரத்தை கையில் எடுத்துக்கணும். இந்த ரஜினிகாந்த் வந்து ஒரு பாலமாக இருக்கணும். கட்சிக்கு ஒரு தலைமை, ஆட்சிக்கு ஒரு தலைமை. அதில் வந்து ஒரு நல்ல இளைஞனா, படித்தவனா, நல்ல சிந்தனை உள்ளவனா, தொலைநோக்கு பார்வை உள்ளவனா, அன்பு கொண்டவனா, அவனை வந்து அங்கே உட்கார வைப்போம்.
யார் தப்பு செஞ்சால் கூட அது கரெக்ட் செய்வோம், திருத்துவோம். அப்படி இல்லைன்னு சொன்னால் பதிலு தூக்கி எறிவோம். ஏன்னா நானே பதிவு வேண்டாம் சொல்கிறேன், நாட்டுக்கு நல்லது நடக்கணும்னு சொன்னால் நீங்களும் வரணும், புதுசாக இளைஞர் வரணும். 45-40 வயசு இளைஞர் வந்து அதிகாரத்தை கையில் எடுத்துக்கணும். கட்சி வேறு ஆட்சி வேறு, நடக்கணும். அது இந்த புரட்சி இந்தியா முழுக்கமாக போகணும், சேர்ந்துடும்.